ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சப்பாத்திக்கு டோஃபு மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேக்கெட் டோஃபு எடுத்து கழுவிட்டு நல்லா தண்ணியில் அமுத்தி பிழிஞ்செடுத்து குட்டி குட்டியை கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கான்ஸ்டாச்சு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூளும் உப்புத்தூளும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். டோஃபு அதுலேயே நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம். கான்ஸ்டாச்சு மட்டும் போட்டு பொறிச்சா அப்படியே ஒட்டிக்குதுங்க ஒன்றோட ஒன்று. அதுக்காக நான் கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு கலக்கி வச்சுருக்கேன். அது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா ஒட்டாமல் நல்லா வருது. டேஸ்ட்டு கூட ரொம்பவே நல்லாயிருக்கு. மஞ்சூரியனுக்கு எப்போ நம்ம கான்ஸ்டாச் மட்டும்தான் போட்டு செய்வோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் விடிய விடிய வந்துடுது. ரெண்டுத்துக்குமே நல்லாவே டேஸ்ட் வித்தியாசம் தெரியும். அதே போல் சோயாவும் நான் குக்கரில் 1 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதே போல் நம்ம எல்லாமே போட்டுக்கலாங்க. டோஃபுக்கு என்னென்ன போட்டோமோ அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் கான்ஸ்டாச்சு, அரிசி மாவு, கடலை மாவு போட்டுக்கலாம். அதே போல் இஞ்சி பூண்டு இது, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள்லாம் போட்டுக்கலாம். அதே நம்ம அதே போல் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே பொரிச்சு எடுத்துடலாம். குக்கரில் வேக வச்சு தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடணுங்க. பாருங்கள், நம்ம ஒவ்வொன்றா போடணும். அப்படி தவறி எல்லாம் ஒட்டுக்க போட்டோம்னா, 2-3 சேர்த்து போட்டோம்னா, 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டோம்னா விடிய விடிய வந்துடும். நம்ம 2 ஃப்ரைமே ரெடி ஆகிடுச்சு. டோஃபு சோயா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ மஞ்சூரியனுக்கு ரெடி பண்ணலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 7 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயத்தால் கொஞ்சம், சிகப்பு குடமிளகாய், பச்சை குடமிளகாய் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கேன். உப்புத்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் கான்ஸ்டாச்சு நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி இதுலேயே தாளிச்சதுலேயே கொட்டிடலாம். நல்லா கொதிக்கும் போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க டோஃபும் சோயாவும் போட்டு கலக்கி 1-5 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு விறக்குனா நம்மளுடைய டிஷ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.